ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நேம், லோகோ, அட்ரஸ் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தோம்ல அந்த பேப்பர் ரோலாகவே வருது, அந்த பேப்பர் ரோலை அப்படியே இந்த மிஷினில் ஃபீட் பண்ணுறோம். இது அப்படியே இந்த இதில் வைண்டிங்காக அந்த பேப்பர் சம்டைம்ஸ் வரும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி முன்ன பின்ன இருக்கும், அதை வைண்ட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு சென்சார் இருக்குது. இதில் பிரிண்டிங் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ப்ளோயர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த இங்கு பட்டதுமே அது காயணுங்கிறதுக்காக அந்த ப்ளோயர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பக்கத்தில் ரோலை ஃபீட் பண்ணுறோம், இந்த பக்கத்தில் ஃபினிஷும் ரோல்லையே நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகுது. இதில் எத்தனை கலர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம்? 4 கலர் வரைக்கும் பண்ணலாம். இப்போ சப்போஸ் கஸ்டமருக்கு சிங்கிள் கலர் வேணும், 2 கலர் வேணும் அப்படின்னு கேட்டாலும் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். 4 கலர் வரைக்கும் மல்டி கலராகவுமே நம்ம இதில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ யாரோட நேம் ஏதோ ஒரு இமேஜ் வேணும்னா கூட நம்ம இதில் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். அதில் பிரிண்ட் ஆன ரோலை நம்ம அப்படியே இந்த பேப்பர் பேக் மேக்கிங் கன்வெர்ட் பண்ணுற மிஷினில் ஃபீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு கட்டிங் மார்க் சென்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சென்சார் இருக்கும். ஆக்சுவலாக எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்ட்டு மிஷினுக்கு தெரிகிறதுக்காக அதில் ஒரு சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற அந்த க்ளூவை இந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆகும். கம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து கட் ஆகும். அங்கே வந்து சைடு பேஸ்டிங் ஆச்சு, இங்கே பாட்டம் பேஸ்ட் ஆகுது. பாட்டம் பேஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா இங்கேயே நம்ம கோல்டு க்ளூ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேப்பர் பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரைமரி பேக்கேஜிங், செகண்டரி பேக்கேஜிங். ப்ரைமரி பேக்கேஜிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒயிட்டு, ப்ரௌன் ரெண்டு இதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரௌன்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, வெஜிடபிள் கேரி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த மிக்சர் டெக்ஸ்டைல்லையுமே அந்த இன்னர்ஸ்லாம் போட்டு கொடுக்கறதுக்குமே இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயுமே க்ரீஸ் ப்ரூஃப் கவரும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதே ப்ரைமரி பேக்கேஜிங்கில். க்ரீஸ் ப்ரூஃப் கவர் எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஷவர்மா போடுறது, சமோசா, மிக்சர் அந்த மாதிரி ஆயில் கண்டென்ட் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் ஆயில் ரெசிஸ்டன்ட். இது இப்போ உள்ளே நம்ம ஏதோ போடுறோம், சமோசா போடுறோம்னா பேக்கில் அந்த ஆயில் வெளியே வராத மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் வெளியே இப்போ சப்போஸ் ஏதோ சமோசா வச்சு பேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் டபுள் சைடு இது க்ரீஸ் ப்ரூஃப் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெளியே ஆயில் வராது. இந்த மாதிரி டைப்லேயுமே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தரோம். இப்போ கஸ்டமரோட லோகோ அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம். 2 கலர் வரைக்குமே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுலேயுமே ஷவர்மா ரேப் பண்ணுறதுக்கு ஷீட்டாகவுமே தேவைப்படும். நம்ம இதே பேப்பரையுமே அப்படியே ஷீட்டாகவும் அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி பேக்கேஜிங். இப்போ நம்ம அது வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், இது எல்லாமே கேரி பண்ணுறது. ஸோ இதில் ஹேண்டில் எல்லாமே வச்சு தான் வரும். இப்போ இந்த ஹேண்டில்லையுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த மாதிரி பேப்பர் ஹேண்டில், அது போக நைலான் ஹேண்டிலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நைலான் ஹேண்டில்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த நைலான் ஹேண்டில் எதில் யூஸ் ஆகும் அப்படின்னா பேப்பரில் நம்ம ஹேண்டில் போடுறோம், நைலான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது டியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் போர்டு இல்லைனா ஹையர் ஸ்ட்ரென்த் ஜிஎஸ்எம்மில் இருக்கிற பேப்பரில் தான் நம்ம நைலான் யூஸ் பண்ணுறோம். இதுலேயுமே சைஸ் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி கீழே ஸ்கொயர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா கேக், ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேக்கரியில் யூஸ் ஆகுது. அது போக டெக்ஸ்டைல்ஸுக்குமே யூஸ் ஆகும். இந்த மாதிரி டைப்பு இப்போது ஒரு செட்டு ரெண்டு செட்டு வாங்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சைஸு டெக்ஸ்டைலுக்கு யூஸ் ஆகும். இதுலேயுமே அவங்க கேட்குற மாதிரி பிரிண்ட் பண்ணியெல்லாம் கொடுக்குறோம். இப்போ ஏதோ ஆக்டர் ஆக்ட்ரஸோட நேமோ அவங்க ஃபோட்டோஸ் இல்லைனா எந்த மாதிரி கேட்டாலும் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜிஎஸ்எம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 80 ஜிஎஸ்எம்லேருந்து 300 ஜிஎஸ்எம் வரைக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது 80 ஜிஎஸ்எம்லலாம் கேரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு 5 kg வரைக்கும் தாங்கும். 300லலாம் போடும்போது 7 to 10 kg வரைக்குமே இது கேரி ஆகும். நம்ம டைரக்ட் கஸ்டமரை விட நம்மகிட்ட ட்ரேடர்ஸ் தான் அதிகமான பேர் இருக்காங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க போய் இன்னொரு மிஷின் போட்டு எல்லாம் எடுத்து பண்ணும்போது அது ப்ரைஸ் வைஸ் எல்லாத்துலேயுமே அது அவங்களுக்கு ரொம்ப காம்படிஷன் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இன்னொன்று நம்ம மிஷின் போட்டிருக்கிறதுனால மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பண்ணி கொடுக்கணுன்ட்டு அவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாகவே பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த
ஆக்சுவலாக நம்ம மினிமம் குவான்டிட்டி 500 பீசஸ்லேருந்தே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பிளெயினாக இருக்கட்டும், பிரிண்டிங்காக இருக்கட்டும், கஸ்டமர் கஸ்டமைஸ்டு சைஸ் கேட்குறாங்க அப்படின்னாலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு இல்லைனா கொஞ்சம் ஆட்களை வச்சு பேப்பர் பேக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான பேப்பர், அதுக்கப்புறம் பேப்பர் பேக் பண்ணுறதுக்கான ஹேண்டில்ஸ், அவங்களுக்கு பிரிண்டிங் வேணும் அப்படின்னா பிரிண்டிங் போட்டும் கூட நம்ம ஷீட்டாக கொடுத்துட்ருக்கோம், பிளெயினாகவும் கொடுக்குறோம். இன்றைக்கி சிவகாசியில் இருக்கிற ராம்ஜி பேப்பர் பேக்கோட இண்டஸ்ட்ரியை தான் ஃபுல்லாக வந்து பார்த்தோம். நம்ம ராம்ஜி பாலிபேக் வந்து 30 இயர்ஸாக சிவகாசியில் பாலித்தீன் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் பேக்ஸும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் ஷாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, எக்கச்சக்கமான பேக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பிடிச்ச டிசைனில் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கீழே அவைலபிள் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு அவைலபிள் இருக்குது. இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூவில் சிவகாசி ஆன்லைன் சேனல்லேருந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, பை.